எட்டாம் மாதமளவில் இலங்கையில் உணவு பஞ்சம் ஏற்படும், உதவி செய்ய தயாராகுமாறு புலம்பெயர் மக்களிடம் சாணக்கியன் கோரிக்கை. யாழ் மாவட்ட மக்களுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள். 3 மாதங்களுக்கு பின்னர் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், மரக்கறி வர்த்தகர்கள் சங்கம். கோட்டாபய தொடர்பில் மாகிந்தவின் உறுதி, வாழ்த்துடன் பதிவு. எதிர்காலத்தில் கடும் மின்சார நெருக்கடி ஏற்படலாம், பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு. எரிபொருள் தட்டுப்பாடு, சுகாதார சேவைகள் முடக்கம். ரணில் பிரச்சனையை தீர்க்க வரவில்லை, போராட்டத்தை அளிக்க வந்துள்ளார் ராமலிங்கம் சந்திரசேகரன். இலங்கையில் தீவிர நெருக்கடி நிலை, தீர்வு ஒன்றுதான், ஹர்சடி சில்வா பகிரங்கம். சர்வாதிகாரிகள் தாம் ஆட்சியிலிருந்து விலகி செல்ல மாட்டார்கள், விரட்டப்படுவார்கள். இலங்கைக்கு கிடைக்கும் 50 மில்லியன் டாலர்கள் கை கொடுக்கும் மற்றும் ஒரு உலக நாடு. காலி முகத்திடலில் பதற்றம், குவிக்கப்பட்டுள்ள விசேட அதிரடி படையினர் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஆஸ்திரேலியா செல்லும் இலங்கையர்களுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் வெளியிட்ட செய்தி. உருவாகிய முருகல் நிலை, களத்துறையில் படையினர் துப்பாக்கி பிரயோகம். விசுவமடுவில் ராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளான இளைஞர்களை வைத்தியசாலையில் சென்று பார்வையிட்ட ஸ்ரீதரன். டீசல் வழங்குமாறு தெரிவித்து கிளிநொச்சி அரசு பேருந்து சாலையை தனியார் பேருந்து சேவையினர் முற்றுகை. ஒட்டக்காரப்பன் ஆட்டக்காரி அரிசிகளுக்கான விலை நிர்ணயம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். நெல்லியடியில் ஆசிரியர் போராட்டம், போலீசாரின் உறுதிமொழியை அடுத்து கைவிடப்பட்ட போராட்டம். பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வினை பெற வேண்டுமே ஒழிய தேர்தல் நடத்துவது முக்கியமல்ல, அமைச்சர் டாக்லஸ். அமைச்சராக பதவியேற்க மாட்டேன், தம்மிக்கு பெரேரா. பிரதமர் பதவி விலக வேண்டும், வாசுதேவ நாணயக்கார. பொருளாதார நெருக்கடி, கோட்டா, மகிந்தா, ராடில், ஹெப்ரால் உள்ளிட்ட 13 பேர் மீது பொதுநல வழக்கு. புலிகளின் முன்னுதாரணமான செயற்பாடு. 21ஆம் திருத்தச் சட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் பிணையில் விடுதலை. போர் நடைபெற்ற காலப்பகுதியில் புதைக்கப்பட்ட 7 பேரல்களில் 715 லிட்டர் மண்ணெண்ணெய் மீட்பு. யாழ் மாவட்ட மக்களுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதன்படி யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தத்தம் பிரதேச செயலகங்களின் பொறுப்பில் செயற்படுவதுடன் நாளாந்த கையிருப்பு தகவல்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களால் தினமும் காலை இரவு என 2 தடவைகள் நேரடியாக சேகரிக்கப்படும். இதற்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பிரதேச செயலாளர் நியமிப்பார். பிரதேச செயலகங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான விநியோகத்தை இடைநிறுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இறங்கியுள்ளது. வாகனங்களுக்கான பங்கீட்டு அட்டை முறை ஜூலை 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வருகிறது. அதன்படி மக்கள் தமது வதிவிட பிரதேசத்தில் உள்ள ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தை தெரிவு செய்து அங்கு மாத்திரமே எரிபொருளை பெறும் வகையில் பொறிமுறை உருவாக்கப்படும். அரசு உத்தியோகத்தர்கள் தமக்கான எரிபொருள் நிலையத்தை தெரிவு செய்து பதிவு செய்யும் வகையில் விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அரசு உத்தியோகத்தர்கள் திணைக்கள தலைவர்களிடம் மாத்திரமே தமது பதவிகளை மேற்கொள்ள முடியும். சுகாதார சேவையினருக்காக எரிபொருள் விநியோகத்துக்கு தனியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு பிரதேச செயலக எல்லைகளுக்குள் அமைந்துள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் எரிபொருளை வழங்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் அங்கஜன் ராமநாதனின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், மேலதிக அரசாங்க அதிபர் மானா பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் முரளிதரன், பிரதேச செயலாளர்கள், பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்டோர் என பலரும் கலந்து கொண்டனர். அடுத்த 3 மாதங்களில் சந்தைக்கு மரக்கறிகள் விநியோகிக்கப்படுவது முற்றாக நின்று போய்விடும் என பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் சந்தை ஆகியவற்றின் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். மரக்கறி பயிற்சிகையில் ஈடுபட்டுள்ள 50% விவசாயிகள் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் பயிற்சிகையிலிருந்து ஒதுங்கியுள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் இதுகுறித்து நாட்டுக்கு தெரியப்படுத்தியதாக அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் அருண் சாந்தோ தெரிவித்தார்.
அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு பின்னர் நாட்டில் மரக்கறி தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய நீண்ட வரிசைகள் ஏற்படலாம் எனவும் அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்றைய தினம் தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவருடைய அண்டை நாடு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தனது வாழ்க்கையின் மற்றொரு ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள். கோட்டாபயவின் இருப்பு அப்போதும் வலிமையின் ஆதாரமாக இருந்து வருகிறது. அத்துடன் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையிலிருந்த நாட்டை கோட்டாபய மீட்டெடுப்பார் என்பதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மருமகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவும் தனது டுவிட்டர் பதிவில் கோட்டாபயவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் பிறந்த நாளை கொண்டாடும் கோட்டாபய ராஜபக்சவிற்கு நல்வாழ்த்துக்கள். உன்னத மும்மூர்த்திகள் இந்த ஆண்டும் எப்போதும் உங்களை ஆசீர்வதித்து வழிகாட்டட்டும். ஹேசரா லிமினி மற்றும் என்னிடமிருந்து என தெரிவித்துள்ளனர். இலங்கையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தேவையான நிலக்கரி கையிருப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மாத்திரமே போதுமானது என பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்திற்கு தேவையான நிலக்கரியை கொள்வனவு செய்யாது போனால் கடுமையான மின்சார நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. செப்டம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்ய வேண்டும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்னாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு சுமார் 600 மில்லியன் டாலர்களை செலவிட நேரிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இலங்கையிடம் டாலர்கள் கையிருப்பில் இல்லாமல் பெரும் நெருக்கடிகளை உருவாக்கியுள்ளது. இலங்கையில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் நிலக்கரிகளை பயன்படுத்தியே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எரிபொருளின்மை காரணமாக வருமுன் காப்பு பணியாளர்களான பொது சுகாதார பரிசோதகர்களது பணியும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று பணிக்கு செல்வதற்காக குஞ்சர்கடை, நெல்லியடி, மாந்திகை, கிராமக்கூடு ஆகிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்றபோது பெட்ரோல் இல்லையென சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் கைவிரித்த நிலையில் அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் திரும்பிச் சென்றுள்ளனர். பருத்தித்துறை, மேத்தங்கடி, கரவெட்டி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு பொது சுகாதார பரிசோதகர்களே இவ்வாறு பெட்ரோலின்றி திரும்பிச் சென்றுள்ளனர். அங்கு பெயர் குறிப்பிட விரும்பாத பொது சுகாதார பரிசோதகர்கள் கருத்து தெரிவிக்கும் போது தற்போது டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மக்கள் பிரச்சினையை தீர்க்க முடியாத உணர்ச்சியற்ற ஜடக்கலாக உள்ள கோட்டாபய அரசாங்கத்தை விரட்டியடிக்க இலங்கையில் உள்ள மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். சமகால நிலைமை தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பிரச்சினையை தீர்ப்பதற்காக வரவில்லை, பிரச்சினையை வளர்ப்பதற்காகவே வந்துள்ளார். வரிசை யுகமே தற்போது காணப்படுகின்றது. உரம் இல்லாததால் விவசாயத்துறை முழுமையாக செயலிழந்துள்ளது. பொருட்களின் விலை அதிகரிப்பினாலும் மற்றும் தட்டுப்பாட்டினாலும் மக்களின் பட்டினி சாவினை எதிர்கொள்ளுகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. காலிமுகத்திடலில் கோட்டா கோகம போராட்டத்தை பாதுகாப்போம் என கூறிய பிரதமர் இன்று அதனை அழித்துளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இறுதி தெரிவு தேர்தல் மாத்திரமே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகு சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள தீவிர நெருக்கடி நிலைமையிலிருந்து மீள்வதற்கு தேர்தல் நடத்தப்பட்டு மக்கள் அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும், சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும், அதன் பின்னரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிதி பிரச்சினை காரணமாக பலர் தேர்தலுக்கு இடையூறு விளைவித்தனர். இந்த ஆண்டு அக்குறை கூட பாதுகாப்பு கட்டடத்திற்கு மாத்திரம் 12 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இது வழக்கமாக தேர்தலுக்காக செலவிடப்படும் தொகையை விட 2 மடங்கு அதிகமாகும். எனவே இந்த பிரச்சினை நிதியுதவியுடன் தொடர்புடையது அல்ல, ஆனால் இலங்கையின் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழி இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் முழு தோல்வியடைந்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் முழுமையாக தோல்வியடைந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தினால் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்ற முடியும் என நம்ப முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு சர்வாதிகாரியும் தாம் ஆட்சியிலிருந்து விலகப் போவதாக கூற மாட்டார் என்று
கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். கோட்டா கோகம போராட்டக் களத்தின் முக்கிய உறுப்பினராக செயற்படும் அருத்தந்தை ஜீவந்திர பீரிஸ் இந்த கருத்தை ஒடுக்கும் ஒன்றுக்கான செவ்வியில் தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலமான 2 வருடங்கள் முடிவடைந்த நிலையிலேயே தாம் பதவியை விட்டு செல்வேன் என்று கோட்டோவிய ராஜபக்சே கூறியுள்ளமை தொடர்பிலேயே ஜீவந்தரவின் கருத்து வெளியாகியுள்ளது. எனினும் அவ்வாறான சர்வாதிகாரிகள் பொதுமக்களின் போராட்டங்களிலேயே விரட்டுப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டா கோகம போராட்டக் களத்தில் கூடுபோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரம் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சுத்தப்படுத்தும் திட்டங்கள் ஏற்கனவே இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் நாட்டின் இன்றைய பிரச்சினைகளுக்கு காரணமான கோட்டாபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதே தமது இறுதி கோரிக்கையாகும் என்று அர்த்தந்தே ஜெயவந்திர குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடல் போராட்டம் இரத்தம் தோய்ந்த போராட்டம் என்ற மஹிந்த ராஜபக்சவின் கருத்து தொடர்பில் தமது கருத்தை அவர் வெளியிட்ட அவர், ஆட்சியை பிடிப்பதற்காக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மஹிந்த ராஜபக்சே தரப்பினர் மேற்கொண்டு ரத்தம் தோய்ந்த செயல்களை தற்போது காலிமுகத்திடல் போராட்டத்தின் மீது திசை திருப்பும் கருத்தை இது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவழி நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வை காண அரசியலமைப்பில் மாற்றங்கள் அவசியம். அதில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை மாற்றப்பட வேண்டும். அத்துடன் தேர்தல் முறையில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 21வது திருத்தம் என்பது வரும் கண்துடிப்பாகவே இருக்கும் என்றும் அர்த்தந்தே ஜீவந்திர தெரிவித்துள்ளார். எனவே அதிகார வசி கொண்டு ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களை தொடர்ந்தும் பிரயோகிப்பதே காலிமுகத்திடல் போராட்டத்தின் நோக்கம் என்றும் அர்த்தந்தே ஜீவந்திர பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அவசர உணவு மற்றும் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆஸ்திரேலியா உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியாக 50 மில்லியன் டாலர்களை வழங்கும் என ஆஸ்திரேலியாவின் வெளிவிவகார அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. இலங்கை தற்பொழுது 70 வருடங்களில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் இதனால் உணவு மருந்து மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா இலங்கையுடன் நெருக்கமான மற்றும் நீண்டகால உறவை கொண்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவ விரும்புவது மட்டுமல்லாமல் இந்த நெருக்கடி தொடர்ந்தால் பிராந்தியத்திற்கு ஆழமான விளைவுகளும் உள்ளன. இலங்கையில் உள்ள 3 மில்லியன் மக்களுக்கு அவர்களின் அன்றாட ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய அவசர உணவு உதவிக்காக உலக உணவு திட்டத்திற்கு உடனடியாக 22 மில்லியன் டாலர்களை வழங்குவோம். ஆஸ்திரேலியாவும் 2022 தொடக்கம் 2023 ஆண்டில் இலங்கைக்கு அபிவிருத்தி உதவியாக 23 மில்லியன் டாலர்களை வழங்கும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆபத்தில் உள்ளவர்களை குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாதுகாப்பதில் வலுவான முக்கியத்துவத்துடன் இது சுகாதார சேவைகள் மற்றும் பொருளாதார மீட்புக்கு ஆதரவு அளிக்கும் என்று ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சகம் மேலும் கூறியது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் முகவர் நிலையங்களுக்கு அண்மையில் வழங்கப்பட்ட 5 மில்லியன் டாலர்களுக்கு மேலதிகமாக இந்த பங்களிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் பெருமளவான காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலக தடுப்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் பிறந்த தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டித்து காலிமுகத்திடல் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப்பட உள்ளதாக வந்த எச்சரிக்கையை அடுத்து குறித்த பாதுகாப்பு ஏற்பாடு இடம்பெற்றுள்ளது. போராட்டக்காரர்கள் அரசு தலைவர் செயலகத்தின் ஏனைய 2 நுழைவாயில்களையும் நேற்று நள்ளிரவில் முற்றுகையிட்டிருந்தனர். இதன்போது போராட்டக்காரர்கள் நுழைவாயில்களுக்கு முன்பாக கூடாரங்களை அமைத்து விண்ணதிரும் கோஷங்களுடன் தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். மேலும் அப்பகுதியில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் கொழும்பில் உள்ள நிதியமைச்சர் மற்றும் அரசு தலைவர் அலுவலகங்களின் நுழைவாயில்களை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பலர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. படகுகள் மூலம் ஆஸ்திரேலியா வரும் இலங்கையர்கள் ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், இறைமையுள்ள எல்லை நடவடிக்கை தொடர்பான எங்கள் திட்டம் தெளிவாக உள்ளது. ஆள்கடத்தல்காரர்கள் துன்பங்களை, நெருக்கடிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயல்கின்றனர். அவர்கள் மக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றனர். ஆள்கடத்தல்களில் பெரும்பாலும் குற்றவாளி கும்பல்களே ஈடுபடுகின்றனர். இதனாலேயே அவர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். எனது அரசாங்கம் மனிதாபிமானத்தில் பலவீனமாக ஆயிராது, ஆனால் எல்லையில் பலமாக இருக்கும். பல அரசாங்கங்கள் நீண்ட காலமாக செயற்பட்டது போன்று எங்கள் அரசாங்கமும் சரியான விடயங்களை செய்வதற்கான சர்வதேச கடப்பாடுகளை நிறைவேற்றும் என குறிப்பிட்டார்.
ஆஸ்திரேலியாவில் தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் தெரிவானதன் பின்னர் இலங்கையிலிருந்து பல படகுகளில் எதிரிகள் சென்றுள்ளனர். அவர்கள் இனிவரும் எல்லையில் தடுக்கப்பட்டு ஆஸ்திரேலிய அதிகாரிகளினால் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு பிரவேசிக்கின்ற அனைவரும் அங்கு குடியேற்றப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் செய்தியை வழங்கும் வகையில் ஆஸ்திரேலியா தமது உள்துறை அமைச்சர் கிளையர் ஓனிலே இலங்கைக்கு அனுப்புகிறது என்று இலங்கை வருகின்ற அவர் அரசு தலைவர், பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடுவார். களித்துறை மிகுகதென பெலவத்தை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் பதட்டமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது நிலைமையை காட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் வாட்நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவழி நேற்று முன்தினம் கிளிநொச்சி விஸ்வமடு பகுதியிலும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பதட்டமான சூழலையடுத்து இராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. மொள்ளித்தீவு விஸ்வமடு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இராணுவத்தினரின் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர்களை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இன்றைய தினம் பார்வையிட்டார். இதன்போது இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தாங்கள் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினருடன் கரட்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேலமாளிகிதன் அவர்களும் சென்றிருக்கிறார். டீசல் வழங்குமாறு தெரிவித்து கிளிநொச்சி அரசு பேருந்து சாலையை தனியார் பேருந்து சேவையினர் முற்றுகையிட்டனர். இன்று பிற்பகல் அரசு பேருந்து சாலையின் பிரதான வீதியை மூடி போராட்டம் ஒன்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முன்னெடுத்தனர். இதன்போது இரு தரப்பினருக்கு இடையில் பரஸ்பர கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. தொடர்ந்தும் குறித்த பகுதிக்கு போலீஸ் அதிகாரிகள் வருகை தந்து கலந்துரையாடி சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்தனர். தனியார் பேருந்து சேவையினர் சேவைக்கு தேவையான எரிபொருளை அரசு பேருந்து சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் அறிவித்த நிலையில் எரிபொருளை கிளிநொச்சி சாலையினர் வழங்குவதில்லை என போலீசாரிடம் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமது சேவையை முன்னெடுக்க எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்றால் அங்கு டீசல் தர மறப்பதாகவும் அரசு பேருந்து சாலைகளில் பெறுமாறு தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதேவழி தமக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே கிடைப்பதாகவும் அதில் தனியார் சேவையினருக்கு வழங்க முடியாதுள்ளதாக அரசு பேருந்து சாலையினர் தெரிவிக்கின்றனர். இருதரப்புடனும் பேசிய போலீசார் தனியார் பேருந்துகளை தனிவரிசைக்கு உட்படுத்துமாறும் ஏனைய வாகனங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்கும் போது 10 வாகனங்களுக்கு பின் ஒரு பேருந்து எனும் அடிப்படையில் எரிபொலி பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில் நிலைமை சுமூகமடைந்தது. ஏனைய பிரதேசங்களில் அமைச்சின் முடிவுக்கு அமைவாக அரசு பேருந்து சாலைகளில் டீசல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கிளிநொச்சியில் மாத்திரம் மாறுபட்ட நிலை காணப்படுவது தொடர்பில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மொட்டக்கருப்பன் ஆட்டக்காரி அரிசிகளுக்கான விலை நிர்ணயம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் யாழ்மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தாவிசாளரும் யாழ்மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையில் இடம்பெற்றது. யாழ்மாவட்டத்தில் விற்பனை செய்யப்படும் பாரம்பரிய அரிசிகளான மொட்டைக்கருப்பன் ஆட்டக்காரி அரிசிகளுக்கான நிர்ணய விலையை தீர்மானம் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன், மேலதிக அரசாங்க அதிபர் மானா பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் முரளிதரன், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள், அரசியாளி உரிமையாளர்கள், விற்பனையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர விடைத்தாள்கள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தமக்கு எரிபொருள் வழங்க கோரி இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று வரை சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் விடைத்தாள் மதிப்பீட்டு கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கும் எரிபொருள் வழங்கப்பட்டு நிறந்த நிலையில் இன்று அது நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று குறித்த ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குறித்த பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்ற போலீசாரின் நெல்லியடி போலீஸ் பொறுப்பதிகாரியின் வாக்குறுதியடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு மதிப்பீட்டு பணிகள் இடம்பெறுகின்றன. எரிபொருள் தமக்கு முறையாக கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்யாவிடில் நாளை முதல் மதிப்பீட்டு பணியில் ஈடுபட மாட்டோம் எனவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர்.
பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மக்களை கஷ்டங்களிலிருந்து வழியை கொண்டு வருவதுதான் முக்கியமே. மாறாக தேர்தல் நடத்துவது அல்லது ஆட்சியின் அமைப்பை மாற்றுவது அல்ல என்ற கடத்தொழில் நேரியல் வள அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வவுனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற கட்சியின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சியினுடைய பொதுச்சபை கூடி பல விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். குறிப்பாக கட்சிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். அத்தோடு வன்னி தேர்தல் மாவட்ட மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளோம். எரிபொருள் தொடர்பாக இந்தியா வழங்கிய கடன் முடிவடைந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது, அரசாங்கம் வெவ்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடரும். நேற்று முன்தினம் இந்திய நாடாளுமன்றத்திலே வெளிவிவகார அமைச்சின் ஆலோசனை கூட்டத்தில் காத்திரமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவும் வேலையினை முன்னெடுக்க உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் நாட்டின் பொருளாதார சிக்கல் காரணமாக தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என கூறி வருகின்றனர். இது தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு என்ன என வினவிய போது, இன்றைய சூழலில் தேர்தல் முக்கியமில்லை, குறிப்பாக பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மக்களை கஷ்டங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவதுதான் முக்கியமே, மாறாக தேர்தல் நடத்துவது அல்லது ஆட்சியின் அமைப்பை மாற்றுவது அல்ல என தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகும் வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ பதவியேற்க போவதில்லை என தமிக்கு பிரேரா உறுதியளித்துள்ளார். தமிக்கு பிரேராவின் நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தும் மனுக்கள் மீதான விசாரணையின் போதே அவர் உயர்நீதிமன்றில் இதனை அறிவித்தார். மூன்று நீதியரசர்கள் முன்னிலையில் விசாரணை இடம்பெற்ற போது ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா ஊடாக அவர் இதனை அறிவித்துள்ளார். அத்தோடு ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனை நாளைய தினம் எடுத்துக்கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் இருக்கும் வரை சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய பிரதமர் பதவியிலிருந்து விலக்கி அனைத்து கட்சி அரசாங்கத்திற்கு புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் எனவும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கூறி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் மற்றும் மூன்று பேரினால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சார்பாக சட்டமா அதிபர் மஹிந்த ராஜபக்ச, ஃபசல் ராஜபக்ச, அஜித் திவாட் ஹப்ரால், எஸ்ஆர் ஆட்டிகல மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட 13 பேர் பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டுள்ளனர். 2019 வழங்கப்பட்ட சட்டவிரோத மற்றும் தன்னிச்சையான வரி சலுகைகளால் அரசாங்க வருவாய் குறைப்பு, சட்டவிரோதமான வரி சலுகையை திரும்ப பெற தவறியமை உள்ளிட்ட விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பீச் ட்ரேடிங் குறைப்புகளுக்கு பின்னர் அதனை இசரி செய்ய நடவடிக்கை எடுக்க தவறியமை, ரூபாயின் மதிப்பை சரியான நேரத்தில் ஒழுங்கீடு மற்றும் பொருத்தமான முறையில் மதிப்பிழக்க செய்யாதமை உள்ளிட்ட விடயமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி மேலும் அதிகரிக்க சட்டவிரோத, தன்னிச்சையான மற்றும் நியாயமற்ற செயல்களிலிருந்து புறக்கணிப்புகளுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கும் பொருளாதாரத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் உள்ளன. இரண்டிலுமே தோற்றுப்போனால் இலகுவில் மீள முடியாது. அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் தேவைப்படும். அதற்காக பெரும் விலைகளையும் செலுத்த வேண்டியிருக்கும். போரை நடத்துவதற்கு பொருளாதாரம் உறுதியாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் தளர்ச்சி ஏற்பட்டால் போரும் தளர்ந்து போகும். 3 கால உள்நாட்டு போரில் இலங்கை அரசாங்கம் வெற்றி பெற்றது. ஆனால் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் தோற்று போய்விட்டது. உடனடியாக இல்லாவிட்டாலும் போர்க்காலத்தில் பெறப்பட்ட கடன்கள் பெருகி பெருகி ஆட்சியாளர்களின் தவறான அணுகுமுறைகள், மோசமான நிர்வாகம் என்பவற்றினால் நாடு இன்று கடனில் மூழ்கிவிட்டது. கிட்டத்தட்ட வாங்குறுத்து நிலையை நாடு அடைந்து விட்டது. வெளியிலிருந்து டாலர்கள் கிடைத்தால் மட்டுமே எந்த பொருளையும் இறக்குமதி செய்ய முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டது. இவ்வாறான நிலையில்தான் தற்சார்பு பொருளாதாரத்தை காட்டியெழுப்புவதற்கான தயார்படுத்தல்கள் அவசியம். இதற்கு தயார்படுத்தல் என்பது 6 இருந்து யோசித்து திட்டங்களை தீட்டி தயாராவது என்று பொருள் கொள்ளக்கூடாது. அவசரகால அடிப்படையில் போர்க்கால தயார்படுத்தல்களை முன்னெடுக்க வேண்டும். இந்த போர்க்கால தயார்படுத்தல் என்று வரும்போது விடுதலை புலிகளின் காலத்தில் அவர்கள் செயற்பட்ட முன்னுதாரணமான செயல்முறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும்.
விடுதலை புலிகளை முன்னுதாரணமாக கொள்வதென்பது அரசாங்கத்துக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஆனால் இது பொருத்தமான யோசனையோ? அதனை எங்கிருந்தென்றாலும் பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. விடுதலை புலிகளின் போர்க்கால அணுகுமுறைகள் பலவற்றை இன்றைக்கும் பயன்படுத்தும் அரசாங்கம் பொருளாதார போருக்கும் அந்த கால செயற்பாடுகளை முன்னுதாரணமாக கொள்வதில் தவறில்லை. அமைச்சர் மஹிந்த அமரவீர வடக்கில் உள்ள மக்கள் விழிப்புணர்வுடன் செயற்படுகின்றனர் என்று அண்மையில் பாராட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கு வாரங்கள் ஏற்பட போகிறது என்பது அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னரே தெரியும். ஆனாலும் தற்சார்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு கட்டமைப்புசார் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. திட்டங்கள் வகுக்கப்பட்டனவே தவிர அவை செயற்படுத்தப்படவில்லை. அறிவிப்புகளில் இருந்த வகுக்கம் செயற்பாடுகளில் இருக்கவில்லை. இராணுவ தளபதி தலைமையில் பசுமை விவசாய செலனி அமைக்கப்பட்டு பல மாதங்களுக்கு பின்னர் தான் இராணுவத்தை பயிற்சிகையில் ஈடுபடுத்தும் திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்கிறது. ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து நாடாளுமன்றத்துக்கு அதிகாரங்களை கையளிக்கும் வகையில் வரையப்பட்ட 21வது அரசியலமைப்பு வரைவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த தகவலை அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வரைவு விரைவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் அந்த நகல் அரசியல் அமைப்புடன் ஒத்துப்போகின்றதா என்பதற்கான வியாக்கியானத்துக்கான சபாநாயகரால் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட உள்ளது. இதன்போது இந்த வரைவை சவாலுக்கு உட்படுத்த உயர்நீதிமன்றம் 2 வார கால அவகாசத்தை வழங்க உயர்நீதிமன்றின் வியாக்கியானத்துடன் திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் 2வது வாசிப்புக்காக எடுக்கப்படுவதற்கு 1 மாதம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் நாடாளுமன்றில் இந்த 21வது திருத்தத்துக்கு 3-2 பெரும்பான்மை கிடைக்குமா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பொதுஜன பிரமணவும் நிறைவேற்றி ஜனாதிபதி முறை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு திருத்தங்கள் துண்டு துண்டாக நிறைவேற்றப்படக்கூடாது என்ற கருத்தை கொண்டிருப்பதே இதற்கான காரணமாகும். எனவே அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ள பொதுஜன பிரமணவின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே 21ஐ நடைமுறைப்படுத்த முடியும் என்பது யதார்த்தமாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகம் மற்றும் நிதியமைச்சின் நுழைவாயில்களை மறைத்து இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட 21 போராட்டக்காரர்களை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் திலினகமகி உத்தரவிட்டார். தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிடிகளில் 21 பேரையும் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. கைது செய்யப்பட்டோரில் பௌத்தவிக்கு ஒருவரும் 4 பெண்களும் 16 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர் என்று போலீசார் தெரிவித்தனர். காலி முகத்திரலில் கோட்டா கோகம போராட்ட தளத்தைச் சேர்ந்த போராட்டக்காரர்கள் லோட்டஸ் வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகம் மற்றும் நிதியமைச்சுக்கு பிரவேசிக்கும் 2 நுழைவாயில்களை நேற்றிரவு மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதன் பின்னர் இன்று காலை நுழைவாயில்களுக்கு முன்பாக கூடாரங்களை அமைத்து அவர் எதிர்ப்பில் ஈடுபட்டார். குறித்த அரசு நிறுவனங்களுக்கு வருகை தந்த அலுவலக ஊழியர்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக வந்த மக்களுக்கு அலுவலகத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் சிரமப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக போராட்டக்காரர்களை அவ்விடத்திலிருந்து அகற்ற போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் நிர்பந்திக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்தது. நிதியமைச்சர் மற்றும் திரைசேரி ஆகியவற்றுக்கான 2 நுழைவாயில்கள் மறைக்கப்பட்டமையால் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் நிதியமைச்சின் செயலாளருக்கும் இடையில் திரைசேரியில் இடம்பெறவிருந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடையார்கட்டு பகுதியில் தனியார் காணி ஒன்றினை துப்புரவு செய்யும் போது கடந்த 31ஆம் தேதி 5ஆம் மாதம் 2022 அன்று நிலத்தில் புதிக்கப்பட்டுள்ள பேரல்கள் இனம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் நீதிமன்றில் முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டமைக்கு அமைய 20ஆம் தேதி 6ஆம் மாதம் என்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவிற்கு அமைய குறித்த பகுதி நீதி ஒன்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவன் ராஜா முன்னிலையில் போலீஸ் அதிகாரிகள் படை அதிகாரிகள் கிராம சேவையாளர் முன்னிலையில் தோன்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நிலத்தில் புதைக்கப்பட்ட 7 பேரல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதில் எரிபொருட்கள் இருப்பது இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை மண்ணெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறு 7 பேரல்களிலும் 715 லிட்டர் மண்ணெண் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் நாளை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த புதுக்குடியிருப்பு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். கந்தசாமி என்பவரின் காணியில் இந்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.